Hi, hello, welcome and welcome back to my channel, NA Vlogs. நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்டு ஹோமோட சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் கனவு என்னன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு ஆசை. என்னடா ஸ்மார்ட் டிவி தான் வாங்கியிருக்கேன் கேட்குறீங்களா? இல்லைங்க, ஸ்மார்ட் டிவிலாம் வாங்கலை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் திட்டம் ஸ்மார்ட் டிவிஸோட வாங்கலாம், இப்போதைக்கு வேண்டாம், இருக்கிற டிவி நல்லா இருக்குது, இது ஏதாவது இதாச்சுன்னா அப்புறமா டிவி மாற்றிக்கலான்ற பிளான் தான். இந்த டிவி சூப்பராக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ஓடிட்டுருக்குதுங்க. சூப்பரான டிவி, எல்ஜியோடது. என்ன டிவி நான் காட்டுறேன். இந்த டிவியை இருக்கிற டிவியை எப்படி நம்ம ஸ்மார்ட் டிவியை மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் என்னது ஃபயர் ஸ்டிக்ஸ் அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் சொன்னாங்க, எதுவுமே எங்கள் டிவிக்கு சப்போர்ட் ஆகுது. ஏன்னா எங்கள் டிவி பிச்சை டியூப் தான். அதனால் என்னடா ஆல்ட்ரேஷன் தேடிட்டு இருந்தோம், அப்படி இப்படி உண்டு பிறந்து எல்லாம் தேடணும். கடைசியில் சிக்னல் தான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை நாங்கள் சூஸ் பண்ணோம்னா, த்ரீ பின் கேபிள் அது ஏவி அவுட் இருக்குது, இதில் ஹெச்டிஎம்ஐ இருக்குது, ஏவி அவுட் இருக்குது, அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாக்ஸ் டு ரூல் தெம் ஆல் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா மூவிஸ் பார்க்கலாம், ஆப்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, அதாவது ஆண்ட்ராய்ட் செட்டா பாக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K சப்போர்ட் பண்ணும், கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி தான். இதில் கீழே வந்து பிராண்டிங் கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து என்னென்ன சப்போர்ட் ஆகுன்றது. அதை பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ப்ரைம் வீடியோ, அமேசான் ப்ரைம் வீடியோ, ஜி5, யூடியூபோட சிம்பிள் இருக்குது, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்போடது இருக்குது, அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் அதோட லோகோவும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைடு ஓப்பன் பண்ணுற சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்ன்ற லோகோ இருக்குது, அண்ட் இந்த சைடு ஏர்டெல் இந்த சைடு அந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கு, அப்புறம் வந்து மாடல் நம்பர், அப்புறம் அந்த ஐஎம்இ நம்பர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மொபைலுக்கு ஐஎம்இ நம்பர், அந்த மாதிரி இதுக்கு வந்து மேக் ஐடி, எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் மேக் ஐடின்னு ஒன்று இருக்கும், அந்த மேக் ஐடி மொபைலுக்கு ஐஎம்இ மாதிரி மேக் ஐடிங்கிறது இங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் போட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது கேஷ், அப்புறம் இந்த கேஷிங் ரூமில் மொபைலில் இருக்கிறது நம்ம வந்து இதில் பார்க்குறது. எனக்கு மெயினாக நான் வாங்கணும்னு நினச்சதான், நான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு மொபைலில் வந்து மூவிஸ் பார்க்கலாம், ஆனால் அது வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பார்க்கணுன்றப்ப லேப்டாப் தேடுவோம். லேப்டாப்பை தேடும் போது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் மாற்றிக்கிட்டு அப்புறம் அதை வந்து ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கணும், டிவி ஹோம் தியேட்டரில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ க்ரோம் கேஸ்ட் போட்டோன்னா டிவி மூலிமா ஹோம் தியேட்டர் வழியாக பாட்டு ஓடும். ஓகே, ரைட்டு, பார்த்துக்கலாம். அது இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ளே ஸ்டோரோடது கொடுத்துருக்குறாங்க இங்கே, ரெண்டாவதாக. தேர்டு வந்து 4K ரெசல்யூஷன் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரிமோட்டில் அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டோட மைக் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அதாவது இந்த இதே வந்து கேம் பேடாகவும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை வந்து நம்ம இந்த ரிமோட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டால்பியோட சவுண்ட், அதாவது டால்பி சவுண்டு சவுண்ட் சிஸ்டம் இது பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாக்ஸ் அவுட் சைடில் இருக்கிறது, உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே நான் ஆல்ரெடி காட்டினது தான் வீடியோ காட்டுனாங்க. இந்த செட்டப் அப்படியே வரும் பார்த்தீங்கன்னா, கேபிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது
டிஷ்ஷு வெளில மாட்டுற அவுட்டிங். இது வந்து பழைய ரிமோட்டு, அது புது ரிமோட்டு, பழைய புது கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு. ஆல்ரெடி நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், நான் அவங்க வந்து வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், அவங்கள்ட்ட இது பண்ணிடலாம் சொல்லி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்களா, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பாக்ஸில் இருக்க எல்லாத்தையுமே செட் பண்ணல, அந்த செட்டிங்ஸ் எதுவுமே செட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஏர்டெல் பாக்ஸ் தான் வச்சுருந்தோம். அது ஒரு நார்மல் பாக்ஸ் பாக்ஸ் அங்கே இருக்குது காட்டேன், நார்மல் ஸ்டாண்டர்ட் பாக்ஸு. அதை வந்து இப்போ என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ வந்து நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்ல, ஜஸ்ட் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை மாட்டி கொடுத்துட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பாக்ஸுக்கான செட்டிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அந்த செட்டிங் தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த பாக்ஸ் உள்ள இப்போ நான் என்னென்ன இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பவர் அடாப்டர், பவர் அடாப்டர் இதுலேயே தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த பவர் அடாப்டர் ஒர்க் ஆகுது, நம்ம வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எலி தொல்லைங்க இருக்குது, அதனால் வந்து அந்த கேபிளே இருக்கட்டும், அந்த கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த கேபிள் மாற்றிக்கலாம், இது வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் ஒரிஜினல் கேபிள்னு சொல்லிட்டு இதை எடுத்து தனியாக வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள். இந்த டிவி சப்போஸ் ஏதாவது ஆகி அப்புறமா மாற்றணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஹெச்டிஎம்ஐ கேபிள் அதையும் இந்த பாக்ஸ்லேயே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஒன் மோர் திங், ரிமோட்டை காட்டமாதிரி அதை வந்து மொபைல் வச்சு இது மொபைல் இருந்தாங்க, ஆல்ரெடி எடுத்து செட்டப் பாக்ஸ் செட் பண்ணியாச்சு, நான் அதை காட்டுறேன். ரிமோட் இருந்தாங்க, பழைய ரிமோட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அம்மாடி, இது பழைய ரிமோட்டு, ஸ்டாண்டர்ட் ரிமோட்டு, ஸ்டாண்டர்டுக்கும் ஹெச்டிக்கும் ஹெச்டி செட்டப். இது பார்த்தீங்கன்னா இப்போ புது ரிமோட்டு, வைஃபை ரிமோட்டுங்க எல்லா பக்கமும் ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா வந்து இது பழைய ரிமோட்டு, ஹெச்டி ரிமோட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ரிமோட் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இதுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது, இது ரெண்டையும் பேர் பண்ணிட்டோன்னா நம்ம இதே நார்மல் இந்த ரிமோட்டை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரிமோட் கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து அம்மாவுக்குலாம் பழகிடுச்சுது. இதுவும் ஒன்றும் சேஞ்ச் பெரிய சேஞ்செலாம் இல்லை, இவங்களுக்கு வந்து இந்த டயல்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வராது, அதனால் இது ரெண்டுமே இருக்க போகுது. இது வந்து அம்மா மெயினாக வெளில வச்சுருவோம், இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இது ரெண்டுமே வெளில தான் இருக்க போகுது. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆஃபு, இப்போ பாக்ஸ் ஆஃப் ஆன், அப்புறம் வந்து ஏவி அதாவது டிவியை வந்து ஏவிக்கு மாற்றுறது, அப்புறம் வந்து லைவ் ஓடிட்டு இருக்கிறது இருக்குது, அப்புறம் வந்து ரெக்கார்டிங் பட்டன் இருக்குது, கைடு இந்த கைடுன்னு இருக்கிறதுக்கு நார்மலாக எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா கீஸ், அதாவது வந்து ஸ்மார்ட் கீஸ் என்னென்ன இருக்குன்னா, சிங்கிள் டேப்பில் நெட்ஃப்ளிக்ஸ் சிம்பிள் சிங்கிள் டேப் இருக்குது, யூடியூப் சிங்கிள் டேப் இருக்குது, அண்ட் அமேசான் ப்ரைம் பார்க்க தெரியுதான்னு தெரியல, இந்த மூணு இருக்கு பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடுது, இது மூணு இருக்கு பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, அப்புறம் வந்து அமேசான் ப்ரைம், ப்ரைம் வீடியோவோட மூணுமே இருக்குது. இங்கே மேலே ஹோம் பட்டன் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டிவி தான் வருது. டிவியில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டணும் அமுத்திக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபேவரட் ஆனதை கொண்டு வந்து முன்னாடியும் வச்சுக்கலாம். நம்ம அது வந்து டிவி ஆன் ஆனவுடனே கீழேயே வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து என்னென்ன சேனல்ஸ்ன்னு வர்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம், கனெக்ஷன் பண்ணிட்டோம், நான் காட்டுறேன் பாருங்கள். இது ப்ளூடூத் பில்ட்இன் வர்றதுனால அந்த மாதிரி இது வர்றதுங்களா, ஸ்மார்ட் ஃபோன் மிஷின்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் கனெக்ஷன் வரல, ஏன்னா வந்து இப்போ தான் வந்து மாட்டிகிட்டு போனவங்க தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். பாக்ஸ் வந்து அவர் இருக்கும்போதே வந்து அன்பாக்ஸ் பண்ணி வந்து அன்பாக்ஸ் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. கனெக்ஷன் வந்துடுச்சு. கனெக்ஷன் நான் வந்ததும் உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத ஒரு தனி வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். இது வெறும் அன்பாக்சிங் மட்டும். அது வந்து 1 month ஃப்ரீ ட்ரையல் இருக்கா சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஏர்டெல் பிளாக் பிளான். ஏர்டெல் பிளாக்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிவைஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பிளாக் கீழே வந்துடுவீங்க. அதான் வந்து இப்போ வந்து இப்போ வந்து போஸ்ட்பெய்ட் சிம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. போஸ்ட்பெய்ட் சிம் வச்சுருக்கிறவங்க, இந்த செட்டாக் பாக்ஸ் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஃபைபர் கனெக்ஷன் இல்லை ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி 2 இல்லை 3 மேலே வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிளாக் பிளான் கீழே வந்துடும். இந்த பிளாக் பிளானில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், உங்களுக்கு வந்து சிங்கிள் பில் வரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் தேதி நம்ம வந்து ஒரு சிம் எடுத்துருக்குறோம்னா, அந்த 1ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு சிம்முக்கு ஒரு பில்லு வந்து ஜென்ரேட் ஆகும். அதேமாதிரி ஒரு 10ஆம் தேதி வந்து ஒருத்தவங்களுக்கு சிம் எடுத்து கொடுத்துருக்குறோம் வேறு மாதத்துலனா, அவங்களுக்கு 10ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகும். அதேமாதிரி வந்து இப்போ செட்டாக் பாக்ஸ் வந்து மிட்டில், அதாவது வந்து ஒரு 20-25 அந்த டைமில், 20ஆம் தேதி 25ஆம் தேதியெலாம் நம்ம வந்து வாங்கியிருந்தோம்னா அந்த டைமில் பில் வரும். அதாவது வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பில்லு வரும் இல்லைங்களா. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாக், ஏர்டெல் பிளாக்ன்ற ஒரு பிளானுக்கு கீழே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே நாள் பில்லிங்கில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு பே பண்ணுற மாதிரி இருந்தால் 7.5%, 1 இயருக்கு பே பண்ணுறதா இருந்தால் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, போட்டிருக்கிறதுலேயே பார்க்கலாம். அண்ட் இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்னா, பாக்ஸ் ஃப்ரீ, அப்புறம் வந்து செட்டாக் பாக்ஸ் ஃப்ரீ, வந்து இந்த பாக்ஸு ஃபைபர் பாக்ஸும் ஃப்ரீ. இந்த செட்டாக் பாக்ஸுக்கு மட்டும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், ஒரு 1500 ருபீஸ். இது எதுக்குன்னா, செட்டாக் பாக்ஸுக்கு செக்யூரிட்டி ஃபீஸ். இப்போ இது சப்போஸ் நீங்கள் ஒரு 1 மந்த் இந்த ஃப்ரீ ட்ரையல் முடிச்சு எனக்கு பிடிக்கல, நான் பழசுக்கே மாறிக்கிறேன், இல்லை எனக்கு வேறு இதே பண்ணிக்கிறேன்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் இது அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த 1500 வாங்கிக்கலாம், அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்கிக்கலாம் நீங்கள். அப்படின்னு சொல்லியிருக்கணும், நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் செட்டாக் பாக்ஸுக்கும் அதே தான் வாங்கிக்கலாம். செட்டாக் பாக்ஸில் நான் போட்டிருக்க பிளான் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பேசிக் பிளான் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா வந்து அப்கிரேட் ஃபியூச்சரில் பார்த்துக்கலான்ட்டு தான். நான் இப்போ முக்கியமாக வாங்கினதுக்கு இந்த செட்டாக் பாக்ஸ் வாங்கினதுக்கு காரணம், மொபைலில் நான் ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது வந்து ஈவினிங் ஒரு வீக்கெண்ட்ஸில் லீவ் டேஸில் வந்து ஃபேமிலியாக உட்காந்து ஒரு படம் பார்க்கணுன்னா நான் மட்டும் ஒரு படத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹாட்ஸ்டாரோ இல்லை அமேசான்லேயோ இல்லை உட்காந்து நான் மட்டும் தனியாக பார்ப்பேன். அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்துருச்சுல, இப்போ நம்ம இதிலே வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஹாட்ஸ்டார் டவுன்லோட் பண்ணிட்டு இதிலே போட்டு விட்றதுனால போட்டு விடலாம். ஃபைபர் வந்துருச்சுன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவேன், போட்டுடலாம். அப்படி இல்லைன்ற மாதிரி இருந்ததுன்னா இதில் போட்டு ஏர்டெல் இது மட்டும் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம டிவிலே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஜஸ்ட் இது மட்டும்தான். 1 மந்த்க்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஆனால் 1 மந்த்திங்க்கு நான் இன்னும் செட்டாக் பாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்குது. ஃபைபர் கனெக்ஷனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோடய லைனில் வந்து இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ் ஆகும் லைன் அப் ஆகிறதுக்கு அப்படின்ட்டாங்க. லைன் கனெக்ஷன்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, கம்பம் வச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சு. அதை அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா வந்து நான் உங்களுக்கு மறுநாளே வந்து நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை தான் அப்படின்னாங்க. சரி ஓகே நீச்சு, 1 ஆர் 2 வீக்ஸில் வந்துடும். அப்போ நான் கேட்ட இந்த மாதிரி, பிரதர் நான் இப்போ வந்து இது எடுத்துருக்குறேன், இப்போ பிளாக் பிளானுக்கு இல்லை, நான் சிங்கிள் பிளானில் எடுத்துருக்கேன் சிங்கிள் பில்லில், அது எப்படி உங்களுக்கு இது ஆகும்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டாக் பாக்ஸ் ஒரு டிவிஷன், அதாவது வந்து இப்போ இதுக்கு ஒரு டிவிஷன் இருக்குங்க, இதை வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதும் இன்றைக்கி நைட்டே நாங்கள் செட் பண்ணி அதையும் செட் பண்ணி முடிச்சாதான் ரெண்டுக்கும் ஒன்றா உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னிலேருந்து ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, இது ஷூட் பண்ணுற டேட் வந்து 14ஆம் தேதி நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து 20 இல்லை 21 வந்து நாங்கள் அந்த ஃபைபர் போடுறோன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 16 வரைக்கும் இது ஆக்டிவேட் ஆகும், அதுக்கடுத்த 20ஆம் தேதி வரைக்கும் அது இருக்கும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் டேலி ஆயிரும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்தான் உங்களுக்கு ரெண்டு மெர்ஜ் ஆகி ஒரே பில்லில் வரும் அப்படின்ட்டாங்க. ஓகே பிரதர், நான் அப்போ அதுவே ஓகே அப்படி பெட்டர்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இப்போதைக்கு இதோட அன்பாக்சிங் மட்டும் பார்த்துருக்குறோம், அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருக்குறோம். பேலன்ஸ் உங்களுக்கு வந்து நான் அது ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறோம், ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்ததும் அது எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது
உங்கள் நரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் இது எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். முடிஞ்சா சப்போஸ் நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கொடுத்தாங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஒரு ஒன் மந்த் வீடியோவே போட்டுடலாம். அப்படி இல்லைன்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒன் வீக் ஆகுதுன்ற மாதிரி இருந்தால் ஒன் வீக்கான இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.